கஷேத்ரே மே குரவே தெய்வதாய ச ப்ராப்யாய ப்ராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நம. ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி புத்ரிணே சிதசித் பித்ரா புத்ரிணே பரமேஷ்டினா ஸ்ருஷாவதே ஜகன்மாத்ரா வாத்ஸ்யாய குரவே நம. யஸ்மின் பதம் வ்யதிபதேர் வதன அரவிந்தாதி விக்ராம தேவ நிததே நிகமந்த பக்ஷ்யம் தஸ்யைவ தம் பகவத ப்ரியபாகினேயம் வந்தாமகே வரத விஷ்ணு பதாபிதேயம் சத்குருவதா சம்சதி சிஷ்ய வர்க்கா அனன்ய லப்யைரகிலை ஸ்வச்சின்னைஹி ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம் ஆத்மநீனம் யஸ்மை ச தத்தம் யதி சேகரேண யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோக தஸ்ததி தராணி த்ரிநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே. ஹரி ஓம். ய பூர்வ்யாய மேதசே நவீயசே சுமஜ்ஜானயே விஷ்ணவே ததாஶதி யோ ஜாதமஸ்ய மஹதோ மஹிப்ரவாத் சே துஷ்ரவோபிர்யுஜ்யந்சிதப்யசதி தமோஸ்தோதார பூர்வ்யை யதா விதர்தஸ்ய கர்ப்பகோஹ விஷா பிபர்த்தன ஆஸ்ய ஜானந்தோ நாமசித் விபர்த்தன ப்ருஹத்தே விஷ்ணோ சுமதிம் பஜாமகே இந்துணை பதுமத்தலர் மகள் தனக்கு மின்பன் நற்புவி தனக்கிறைவன் தன் துணையாயர் பாவை நப்பின்னை தனக்கிறை மற்றையோர்க்கு எல்லாம் வன் துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்றியங்கும் என் துணை என் துணை என் துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேடி கண்டேரே பிரேயஸ்யா பத்மஜாயா மதுர சகசரம் சாது பூமீஸ்வரம் தம் ஸ்வப்ராணாபீரவம்ஸ்யா பிரபு மதச ததாசேஷ சர்வாசகாயம் பஞ்சானாம் பாண்டுஜானாம் முகஜ வசன பிருத்தௌத்யகிருத்யே சரந்தம் மத்சாஹாயம் ததானம் மத்சாஹாயம் ததானம் மதின குலபதிம் கைரவிண்யாம பஷ்யம் யதப்சுதே சரஸ்வதி கோஷ்வஸ்வேஷு யன்மது தேனமே வாஜினீவதி முகமந்தி சரஸ்வதி. நமஸ்ததசே. ஏதற்கு பகவதா மகாபுருஷஸ்ய ஸ்ரீ பார்த்தசாரதே பரையா கிருபையா அத்திர சுந்தரசிம்ம பாதுகா பவனே சுந்தரசிம்ம கிருபையா ஸ்ரீ பாஷ்யசாரா இது சீர்ஷகா உபன்யாசகா சம்பிரதி பிரஸ்தூயதே தாசஜனேன மகத்பிராஜ்யப்தேன சமேயுயம் தமிமும் உபன்யாசம் ஏகாக்ரசித்தா பூத்வா ஸ்ருணுத ஸ்ருத்வா ச தஸ்யைவ பகவதஹ தயைக சிந்தோஹ ஸ்ரீ ராமானுஜஸ்ய கிருபயா அகிலான் அபீஷ்டான் ஹிதான் மனோரதான் சம்பிராப்ய சமேதமான விபவாக சக புத்திர போத்திர மித்திர கலத்திர பாந்தவாக சதாயுஷ சமுல்லஸ்தாசாஸ்ய ஆச்சாரிய கருணாவலம்பி கருணாகர தாசகா உபன்யாசம் ஆரம்பி. இந்த உபன்யாசம் மட்டும் கொஞ்சம் சிறப்பான உபன்யாசம், ஏன்னா கேட்குறவா எல்லாருமே ஸ்ரீபாஷ்யத்தை பல தடவை கேட்டவா.
ஆகினால நானே ரொம்ப ரொம்ப பயந்து பண்ணுறேன். அப்போ ஒத்தொத்தரையுமே விட்டால் இந்த டாப்பிக்கை சொல்லுவான். சிபாஷ சாரத்தை எப்படி சொல்கிறோம், நமக்கு எந்த குறையும் வைக்கலை. எம்பெருமானாரே சிபாஷ சாரத்தை சாதிச்சிருக்கு. தீபத்தில் வேதாந்த தீபம்னு அவருடைய 9 கிரந்தங்களில் ஒன்றும், அந்த வேதாந்த தீபத்தை தொடங்கும் பொழுது தொடக்கத்தில் பாஷ்யோதிதோ, நான் வந்து ஒரு காரியம் பண்ணுறேன், பாஷ்யக்காரருடைய திவ்ய சுக்தியும் ஒரு காதில் விழுணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். பாஷ்யோதிதோதிகரணார்த்தா சசூத்திர விவரணா சுகக்கிரகணாய சங்கேபேண உபன்யஸ்யதே என்று தீபத்தின் தொடக்கத்தில் பரமகிருபையோடு எம்பெருமானார் பாஷ்யத்தில் சொன்னப்பட்ட அதிகரணார்த்தங்களை எல்லாம் சூத்திரத்தின் அர்த்தத்தோடு கூட சுகக்கிரகணாய ஈஸியாக நீங்கள் கிரகிச்சுப்பதுக்காக சங்கேபேன சுருக்கமாக உபன்யாசத்தையே சொல்லப்படுகிறது. அப்போ பாஷ்யசாரம் எங்கேயும் போன அவரே சாதிக்கிறேன். எம்பெருமானாலே ஸ்ரீபாஷ்யசாரம் சாதிக்கிற பங்கு இது. தீபாரம்பே எதுத்தம் என்று சுவாமி தேசிகம் ரொம்ப பாராட்டி எடுக்கிறார். அந்த காலத்துலலாம் இப்போ போயிட்டு தந்த சிஸ்டம், திருக்குடந்த தேசிகன்கிற கிரகஸ்தர்கிட்ட 3 சன்னியாசிகள் காலக்ஷேபம் பண்ணான். அவர்களுக்கு முதல்ல தீபம் பிரசாதித்து பிறகு பாக்ஷியம் பிரசாதிச்சார்னு எழுதியிருக்கார் அம்மாஸ்வசம். முதல்ல தீபம் காலக்ஷேபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் இருந்தது. அடியெல்லாம் அப்படி தான் பண்ணேன். குடவாசல் நரசிம்மாச்சாரு பெரிய மகான் இருந்தார். அவர் யாரை வந்தாலும் முதல்ல தீபம் காலக்ஷேபம் பண்ணிவிட்டு அப்புறம் பாஷ்யம். காரணம் பல இருக்குது. அதான் பாஷ்யக்காரரே முதல்ல ஸ்ரீபாஷ்யத்தை அவ்வளோ விரிவாக எழுதிட்டு அதற்கப்புறம் சுகமாக எல்லாரும் அனுபவிக்கிறதுக்கு இருக்கட்டமேனு தீபம்னு ஒரு கிரந்தத்தை அருளிச்சது. அதே பிரம்மசூத்திர வியாக்கியானம் தான். அதனுடைய தொடக்கத்தில் இது ஆக்சுவலாக பாஷ்யத்தில் இருக்கணும். அது அதனுடைய தொடக்கத்தில் ஒரு சம்மரி கொடுக்குறேன். அதை தான் சொன்னாலே முடிஞ்சு போச்சு டாபிக். அடுத்த வரி பாஷ்யக்காரது தத்ர பிரதமே பாதே பிரதான புருஷாதேவ ஜகத் காரணதயா வேதாந்தா பிரதிபாதயந்தீத்யாசங்க சர்வஜம் சத்யசங்கல்பம் நிரபத்யம் சமஸ்த கல்யாண குணாகரம் பிரம்ம ஏவ ஜகத் காரணதயா பிரதிபாதயந்தீத்யுத்தம். பாஷ்யம் சூத்திரத்துக்கு தானே விவரணும். பிரம்மசூத்திரத்தை வேதவியாச பகவான் அருளி செய்தார். எதற்கு அருளி செய்தார்? உபனிஷத்துலேருந்து தான் பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானம், பிரம்ம ஞானம், அதான் ஞானம் என்றால் அந்த பிரம்மத்தை உபாசிப்பது, அதுதான் மோட்சத்துக்கு வழி. காரணம் துத்தியேகா என்று உபனிஷத்தை சொல்லிடுச்சு. ஜகத்துக்கெல்லாம் காரணமான பொருளை தியானம் பண்ணால்தான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை. ஆகையினால ஜகத்துக்கு காரணமான பொருள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது வியாச பகவான் என்ன பண்ணார், மகரிஷிகள் பலருடைய சமுதாயத்தை பெரிய சபையை கூட்டியோ என்னவோ இதுதான் உபரிஷத்துகள் சொல்கிற அர்த்தங்கள் என்று விசாரித்து பிரம்மசூத்திரங்களாக சுருக்கி மினிட்ஸாக போட்டேன். அது மினிட்ஸ் அவ்வளோதான். அதில் சில ரிஷிகள் இருந்திருக்கா, நான் சொன்ன பாயிண்ட்டை போடணும்னு இல்லை, டிசென்டிங் நோட்டாவது போடும் சொல்லியிருக்கேன். அதனால தான் அந்தந்த இடத்துல உத்கிரமேஷிதே ஏவம் பாவாதித்ய உடுரோமிகி இத்தியாதி சூத்திரங்கள் வருது. அவன் பேரை சொல்லி சொல்கிறா என் டிசெண்டிங் நோட்டை போடும். அதெல்லாம் எக்ஸ்பர்ட்னு பாஷ்யக்கு வேதவியாச பகவான் பண்ணியிருக்கார். நம்ம சம்பிரதாயப்படி 545 சூத்திரங்களாக அது அமைகிறது. அதை வேதவியாச பகவான் என்ன பண்ணிட்டார், 4 அத்தியாயமாக பிரிச்சுட்டார். ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் ரொம்ப கரெக்டாக 4 பாதம். அவருடைய சிஷ்யத்தை விட்டார் கர்ம மீமாம்சைய, அவரிட்டத்துக்கு சில அத்தியாயத்துக்கு 8 பாதம், சில அத்தியாயம் 4 பாதம்னு ஒன்று ஒரே மாதிரி போடலை. ஆனால் இங்கே 4 பாதமாக வைத்து 4 அத்தியாயங்களுக்கு 16 பாதமாக பிரித்தார். அதில் ஒவ்வொரு பாதத்துலேயும் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறார். அந்த சப்ஜெக்ட் படி சுவாமி எம்பெருமானா இப்போ அனாலிட்டிக்கலாக கொடுத்துரும். அந்த சம்மரி வந்துடும். தத்ர பிரதமே பாதே, அதில் 16 பாதத்தில் முதல் பாதத்தில் பிரதான புருஷவியேவ ஜகத் காரணதையாக வேதாந்தா பிரதிபாதயந்தீதி ஆசங்கியா. பலர் சொன்னால் ஏன் சுவாமி இந்த சப்ஜெக்டை கலந்துருக்கு. பிரதானம்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதி, புருஷன்னு சொல்லக்கூடியவன், இவா ரெண்டு பேரை வச்சே இயற்கையை வைத்துக்கொண்டே உலகத்தில் உள்ள எல்லாம் நடக்கிறது.
அப்படின்னு சாங்கியர்கள் சொல்லியிருக்கா. அப்போ அதை தவிர பிரதானம் புருடனுக்கு மேலே மூணாவது தத்துவத்தில் எதுக்கு கொண்டு வரீங்க? லாகவும் இல்லை, அனாவசியமாக ஆளை ஜாஸ்தி போடக்கூடாது. இவன் இருக்கிறவனே காரியத்தை முடிப்பான்னு இன்னொரு போஸ்டை கிரியேட் பண்ணுவாளா? அதனால் ஜீவன் பிரதானம் பிரகிருதி இதை ரெண்டை வச்சே இந்த வேர்ல்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை சமாளிக்க முடியுமாகில் எதற்காக பிரதானம் புருஷனோட அப்பாற்பட்டதான ஈஸ்வரன் ஒருத்தனை கொண்டு வரணும்? வேதாந்தங்களே அப்படி சொல்லலை. வேதாந்தமே பிரதானத்தையும் புருஷனை வைத்து கொண்டே இந்த ஜெகத் சிருஷ்டியெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு பெரிய ஆக்ஷன். அப்படி இல்லை, பிரதானம் புருஷன் ஜெகத் காரணமாக முடியாது, வேதாந்தங்கள் இப்படி சொல்லவில்லை. பிரதானத்துக்கும் பிரதானம் சொல்லக்கூடிய மூலம் பிரகிருதிக்கும் புருஷன்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவாத்மாவுக்கும் மேற்பட்டதான ஒரு தத்துவம் இருக்கு, அதுதான் ஜெகத் காரணம் என்று இவர்கள் இரண்டு பேருக்கும் பிரம்மத்துக்கு பிரம்மம் என்று ஒரு தத்துவம் உண்டு, அது பிரதான பொருளுடன் வேறுபட்டது, அதுதான் ஜெகத்காரணத்தும் சேரும் அப்படின்னு சேராதுன்னு சொன்னவாளை கண்டிக்கிறதுக்கு முதல் பாதம். அதனாலதான் அயோகம் வியவச்சேத பாதம் பயங்கரமாக சொல்லுவாள். இதை இன்னும் சிம்பிளாக சொல்கிறவாளுக்கு பிரம்ம பாதம் பிரம்மமே இதெல்லாம் சித்திக்கிறதுன்னு இந்த முதல் பாதத்துக்கு பிரம்ம பாதம் என்ற பெயரும் உண்டு என்று மதுராதக சுவாமி சாச்சிருக்கேன். இப்படி பிரிவாள் விவகாரம் பண்ணியிருக்கேன். அதான் பாஷிகாரை சாதிக்கிறார். பிரதான புருஷவு ஏவ பிரதான புருஷன் இவர்களே ஜெகத்காரணம் என்று ஐயப்பட்டு அப்படி தான் வேதாந்தங்கள் சொல்கின்றது சந்தேகப்பட்டு அப்படி இல்லை சர்வஜம் சத்தியசங்கல்பம் நிரபத்தியம் சமஸ்த கல்யாண குணாகரம் பிரம்ம ஏவ ஜெகத்காரணதையா பிரதிபாதயந்தி பிரம்மத்தை தான் ஜெகத்காரணமாக சொல்கின்றன. ஆனால் வெறும் பிரம்மமாக சொல்லலை எம்பெருமான். எம்பெருமான தொட்ட இடமெல்லாம் அவருடைய குணங்களோடு தான் அனுபவிப்பேன். சர்வஜனாய் சத்தியசங்கல்பனாய் குற்றம் ஒன்று இல்லாதவனாய் சமஸ்த மங்கள குணங்களை பல பல மங்கள குணங்களுடைய சுரங்கத்துக்கு இருப்பிடமாய் இருக்கக்கூடிய பரபிரம்மத்தையே ஜெகத்காரணம் என்று வேதாந்தங்கள் சொல்கின்றன என்று முதல் பாதம் காட்டி கொடுத்தது. திதீய திருத்தீய சதுர்த்த பாதேஷு முதல் அத்தியாயத்தில் அப்புறம் மூணு பாதம் இருக்குது. அந்த மூன்று பாதங்களிலே காணிச்சித் வேதாந்த வாக்கியானி பிரதானாதி பிரதிபாதன பராணீதி தன்முகேன சர்வாட்சேபமாசங்கே தான்யபி பிரம்ம பராணீத்யுக்தம் அவசரப்பட்டீர் என்று அந்த சாங்கியர்கள் அவரை சார்ந்தவர்கள் சொன்னார்கள். இல்லைப்பா, சில வேதாந்த வாக்கியங்கள் இருக்குது, அவைகள் பிரதானத்தையே மூலப்பிரதியே ஜெகத்காரணமாக சொல்கிறது போல இருக்குது, சிலது புருஷனே சொல்கிற மாதிரி தெரியுது. அதனால் சாங்கியர் வீட்டிலே போகணும் போல தெரியுது. அதெல்லாம் நாம் எடுத்த முடிவு சரியில்லை என்று அப்ஜெக்ஷன் வந்த உடனே நீ சொன்னதே சரியில்லை பிரம்மமே தேவையில்லை அப்படின்னு வந்த வாதத்தை கண்டித்தது இரண்டு மூன்று நான்கு பாதங்கள். அப்புறம் அதுக்கு மூணு பாதமாக பிரிக்கணும், ஒட்டு மொத்தமாக வைக்கப்படாதன்னா அதில் ஒரு வரிசை இருக்குது. இதுதான் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் காண்பிச்சுக்கூடிய அழகு. வியாசர் கண்ணாபின்னான்னு பண்ணலை, ரொம்ப பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு, பின்னாடி காமிப்போம். அது முதல்ல ரெண்டாவது பாதத்தில் சில குறிப்பிட்ட வாக்கியங்கள் வேதாந்த வாக்கியங்களை எடுத்து விசாரித்தார். எப்பேற்பட்ட வாக்கியங்கள் எதில் ஜீவனை ஜெகத்காரணமாக காட்டக்கூடிய வேதாந்த வாக்கியங்கள் எடுத்தார். ஆனால் அவைகள் ஜீவனைத்தான் காட்டுகிறதுங்கிறது அவ்வளோ ஸ்பஷ்டமாக அடையாளம் இல்லை, அஸ்பஷ்டமாக இருக்குது. அவைகளை வைத்து கொண்டு இல்லை இல்லை ஜீவன் தான் சொல்கிறது தப்பு என்று காண்பிப்பதற்கு ரெண்டாவது பாதம். தத்ர அஸ்பட்ட ஜீவாதி லிங்ககாரி வாக்கியானி திதியே நிரூபிதானே. அதை விட இன்னும் தெளிவான அடையாளங்களை வச்சு பூர்வபக்ஷம் பண்ணி நான் அதுக்கு பேர் அப்ஜெக்ஷன் கொடுத்தேன். இல்லை இல்லை அங்கே ஏதோ அஸ்பஷ்டமாக இருக்குன்னு சமாளிச்சு இங்கே நங்கடைய எவிடன்ஸ் நல்லா இருக்குது, ரொம்ப தெளிவாக ஜீவனை சொல்கிறது, அது பிரதானத்தை சொல்கிறது, அப்பேற்பட்ட வாக்கியம் இருக்குதுன்னா அவைகளையெல்லாம் மூன்றாவது பாதத்தில் அனலைஸ் பண்ணினான். அப்புறம் சதுர்த்தேது பிரதானாதி பிரதிபாதன சாயானுசாரி நீதி விசேஷம் ஏறத்தாழ சாங்கிய மதங்கள் சொல்கிற மாதிரி சாங்கிய மதம் சொல்கிற மாதிரி பிரதானம் புருஷன் இவைகளை வைத்துக்கொண்டே சொல்கிற மாதிரி பல இடங்கள் வேதாந்தத்திலேயே இருக்குது. சாங்கிய மதத்தினுடைய எக்கோ இருக்குது, சாங்கிய மதத்தினுடைய எதிரொலி இருக்குது.
அதெல்லாம் விடக்கூடாதுன்னா இல்லை, அவைகளுக்கும் அப்படி அர்த்தம் சொல்ல முடியாது என்று நான்காவது பாதத்தில் சொல்லி இந்த உலகத்துக்கு பிரம்மம்தான் காரணம் என்று சாதிச்சு. இப்போ பாருங்க, புருஷராக ஒரு அத்தியாயத்தை பாஷிக்கார் முடிஞ்சு போயிடுத்து, அரை மணியில் முடிச்சுடலாம் பாருங்க. அதான் பிரதமே அத்தியாயே சர்வம் வேதாந்த வாக்கிய ஜாதம் சார்வஜ்ஞ சத்யசங்கல்பத்வாதி யுத்தம் பிரம்ம ஏவ ஜகத்காரணதையா பிரதிபாதயதி இது ஸ்தாபிதம். பல வேதாந்த வாக்கியங்கள் இத்தனை அடி சொன்னார் இல்லையோ. இப்போ நாலாம் பாதத்து அத்தியாயத்தை சம்மரி பண்ணுறது வேத வாக்கியத்தில் கூட்டம் விட்டேன், சிங்குளர் கொடுத்துட்டேன். ஏன்னா பல இருக்கிறதுனால பல கருத்து இல்லை, ஒரே கருத்து தான், அதுக்காக கூட்டத்தை கூட்டேன். அதுக்காக அழகாக போகிறேன். வேதாந்த வாக்கிய ஜாதம், முன்னாடியெல்லாம் வேதாந்த வாக்கியானின்னு இருக்கு. இப்போ மட்டும் முதல் அத்தியாயத்தை சம்ம பண்ணும்பொழுது வேதாந்த வாக்கியங்களுடைய கூட்டம்னு விட்டேன். அதான் அத்தனை பேரும் ஒரே விஷயத்தான் அனைத்து வேதாந்த வாக்கியங்களும் சொல்கிறோம். என்னத்தான் சொல்கிறது, எல்லாம் தெரிந்தவனாய் சத்தியசங்கல்பத்துவம் முதலே கல்யாண குணங்களை உடையவனான பிரம்மமே ஜெகத்காரணம் என்று இந்த வேதாந்த வாக்கிய கூட்டம் ஸ்தாபிக்கிறது என்று நிலைநாட்டப்பட்டது. இதுதான் முதல் அத்தியாயம். அதனால் அதுக்கு முதல் அத்தியாயத்துக்கு சமன்வயாத்தியாயம் என்று பெயர். காரண வாக்கியங்கள் எல்லாம் பிரம்மத்தோடு சமன்வயமாகுது, பிரம்மத்தை எல்லாம் காட்டி கொடுக்குது. இல்லை காரணாத்தியாயம்னே ஒரு பேர் சொல்லணும், காரணம் என்னன்னு ஸ்தாபிக்கும். முதல் அத்தியாயத்தினுடைய சம்மரி இதுதான். இவ்வளோ சுருக்கமாக எப்படிதான் சொன்னீங்கன்னு கேட்டால் நான் நாள் அல்லல்ல இருப்பேன், பாஷிகாரர் தான், அவர் தான் முடியுது. அவிஸ்திருதா சுகம்பீராக ராமானுஜ முனைகிறார். தித்தியே அத்தியாயே தஸ்ய அர்த்தஸ்ய துர்தர்ஷனத்வ பிரதிபாதனேன திரடிமா உச்சதே. என்ன சுவாமி நீ சொன்னது ஏற்றுக்க முடியாது, அந்த அர்த்தத்துக்கு வேலை வேறு கருத்தெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அனலைஸ் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் நாம் டிசைட் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பித்தார். முதல் அத்தியாயத்தில் ஸ்தாபனம் செய்யப்பட்ட பிரம்மந்தான் ஜெகத்காரணம் என்று வேதாந்த வாக்கிய கூட்டம் சொல்கிறது என்பதை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது என்கிற உறுதி ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லணும். அதனால தான் ரெண்டாவது அத்தியாயத்தை அவிரோதாத்தியாயம்னு சொன்னோம். தத்ர பிரதமே பாதை, அதுலேயும் நாலு பாதம் இருக்கும் இல்லையோ, அந்த ஒவ்வொரு பாதமும் என்ன செய்யறது அழகாக காண்பிக்கிறேன். அதில் முதல் பாதத்தில் சாங்கியாதி ஸ்மிருதி விரோதா நியாய விரோதாச்ச பிரசக்தோ தோஷ பரிகிருதகா. முதல் பாதத்தில் சாங்கியர்கள் சொன்ன ஸ்மிருதி கபில ஸ்மிருதி, அது வச்சுட்டு போனால் என்ன என்ன குறைகள் வரும், ஏன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டது. முதல்ல வேதாந்தத்துக்கு விருத்தமாக இருக்குது, அதனால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சாங்கிய ஸ்மிருதி மட்டும்தான் சொல்கிற விஷயம், அது மற்ற ஸ்மிருதிகள் அதை ஒத்துக்கலை, அதனால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது மட்டும் சொன்னால் போகாது, அவர்கள் சொல்வது ரேஷனலாக அவங்க யுக்திக்கும் பொருந்தலை. ஆகையினால் தான் முதல் பாதத்தை இவன் கேள்வி கண்டேற்ப சதசில வாக்கியார் சொல்கிறாங்க, ஸ்மிருதி பாதம்னு பேர். அது முதல் ரெண்டு அதிகரணத்துக்கு அப்புறம், முதல் அதிகரணத்துக்கு அப்புறம் எங்கள் யோகி ஏதேன யோக பிரத்யுத்தகா சரி, அதுக்கப்புறம் வர அதிகரணங்கள்லாம் ஒரே லாஜிக்கல் விசேஷம் தான் இருக்குது, அது எப்படி ஸ்மிருதி பாதத்தில் வந்தது அப்படின்னா பட்டு ஒரே ஆன்சர். ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதி ஏற்றுக்கொண்டால் வரக்கூடிய நியாய விரோதம் இங்கே சொல்லணும், தர்க்கத்தினுடைய இர்ரேஷனாலிட்டி சொல்லணும் இது. அதனால் இந்த பாதத்துக்கு ஸ்மிருதி பாதம்னு பேர். அடுத்த பாதத்துலேயும் இர்ரேஷனாலிட்டி காண்பிக்கிறார், மற்ற தரிசனங்கள் எல்லாம் எடுத்து இது இது இதன் அடிப்படையில் வரக்கூடிய இர்ரேஷனல் நன்னா காண்பிக்கிறார். அது அந்த மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் ஸ்மிருதி பாதம் போய் தர்க்க பாதம் வேற தனியாக. அந்த திதி ஏது சாங்கியாதி வேத பாக்கிய பக்ஷ பிரதிக்ஷேப முகேன தஸ்ய ஏவ ஆதரீணீயதா ஸ்திரீகிருதா. சாங்கியம் அதே மாதிரி வைசேஷிகள் நியாய நெய்யாயிகள் பௌத்தர்கள் நாலு வகை, அப்புறம் ஜெயினர்கள், அதற்கப்புறம் பாசுபதர்கள், இப்படி அஞ்சு பேர். இந்த அஞ்சு பேர்ந்தும் சரியில்லை, இன்னொருத்தர்தான் எல்லாரையும் சரியில்லைன்னு அழிச்சா என்ன பண்ணுறது. பாஞ்சராத்திரம் எல்லாத்துலேயும் சரியினார், இல்லை இல்லை பாஞ்சராத்திரமும் சரியில்லைன்னு சொல்கிறேன்னா, பாஞ்சராத்திரமும் சரியில்லைன்னு சொல்கிறவனை கண்டித்தார் ஆறாவது அதிகாரம். இப்படி ரெண்டாவது பாதம் தர்க்க பாதத்தில் வேத விருத்தமான மதங்கள் எல்லாம் இந்த பிரம்மந்தான் ஜெகத்துக்கு காரணம்னு நாம் சொன்ன
இந்த வேதாந்தத்தினுடைய வழிக்கு முரண்பட்டவைகள் சரிப்பட்டு வராது என்று காண்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் திருத்தீய சதுர்த்தயோகோ வேதாந்த வாக்கியானாம் அந்யோன்ய விப்ரதிக்ஷேபாதி தோஷகந்தாபாவாபனாய வேதாதீனாம் பிரம்ம காரியதா பிரகாரகா விசோத்தியதே. அப்புறம் அந்த அத்தியாயத்தினுடைய ரெண்டு பாதம் என்ன பண்ணியிருந்தான், அவன் சொன்னாவத்த வேதாந்தத்தையே நம்ப முடியாது, அதுவே முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது, அதுவே வேதாந்தமே, அதுக்குள்ளேயே கலகம் இருக்குது, அவளுக்குள்ளேயே ஒன்று இருக்குது. இந்தியா கூட்டின்னு என்ன பண்ணுறது, வயநாட்டில் ராகுலை ஏற்று நிற்கிறது, ரயமரியில் ராகுலை போட்டு கேட்குறது, அது சரியில்லை. அதே மாதிரி காரியம் பண்ணுறது சுவாமி உங்களுக்கும், உங்கள் வேதாந்தம்னு சொன்னான் அப்படி இல்லை. இப்பிரதிஷேத தோஷ கந்தாபாவம் இப்பிரதி தேஷன் ட்ரேஸில் கூட கிடையாது, அவர் ரெண்டுமே ஒரு ஒரு விரோதமே இல்லை வேதத்தில். அதை சொல்வதற்காகத்தான் ஆகாச முதலிய தத்துவங்கள் அவைகளும் பிரம்மத்தினாலேயே சிருஷ்டிக்கப்படுகின்றன என்று அந்த விஷயம் தெளிவாக்கப்பட்டது. அப்போல்லாம் மூன்றாம் பாதத்தை பற்றி தெளிவாக்குறதுக்காக அது பிரித்து சொல்கிறார். தத்ர திருதீயே பாதே சிதஜித் பிரபஞ்சஸ்ய பிரம்ம காரியத்தே சத்யபி சித்து அஜித்து என்று அறிவுள்ளது அறிவில்லாததாகிற இவைகளால் இந்த பிரபஞ்சம் பிரம்மத்தால் சிருஷ்டிக்கப்படுகிறது ஒத்துண்டாலும் அந்த சிருஷ்டி பிரகாரத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அஜித் விஷயத்தில் உருவே மாற்றிவிடும், சொரூபமே மாறி போயிடும் அஜித்துக்கு. அதான் காரணம், காரியம் மாறுதுன்னா தன் நிலையை மாறுறது, சொரூபமே மாறும். வலையை மாற்றி சங்கிலியாக அழிச்சு பண்ணிவிடலாம், வளைய சொரூபம் வளைய சொரூபமே சங்கிலியாகிடும். ஆனால் ஜீவனும் பிரம்மத்தால் சிருஷ்டிக்கப்படுறான்னா அந்த இடத்துல ஜீவனுடைய தன்மை மாறுகிறது, சொல்லும் அவருடைய ஞானம் மறக்கிறது சுருங்கிறது அந்த மாதிரியா. ஆகையினால அந்த அடிப்படையில் ஜீவனுக்கு உற்பத்தி சொல்கிறோம், இந்த அடிப்படையில் பிரகிருதிக்கு உற்பத்தி சொல்கிறோம். நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாம் எட்டானல் தான், பிரகிருதி எப்பொழுதும் எட்டானலாக இருக்குது. ஏன்னா சிருஷ்டிக்கப்படுதுன்னா அதனுடைய சொரூபமே மாறுறது சிருஷ்டியாக இருக்கும். ஜீவாத்மா சிருஷ்டிக்கப்படுறாங்கன்னா அதனுடைய தன்மை சுவாவம் மாறும். ஆகையினால இது பிரம்ம காரியமாக எந்த அளவில் பிரம்மத்துக்குள்ள காரியங்களாகின்றன என்று தெளிவாக்கப்படுகிறது. சதுர்த்தேதி ஜீவோபகரணானாம் இந்திரியாதீனாம் உற்பத்தி பிரகாரகா. போகிற போக்கில் ஜீவனுக்கு உபகரணங்களாக நம்ம உடம்புல கருவிகள் இருக்குது, இந்திரியங்கள் இருக்குது, பிராணாபானாதிகள் இருக்குது, இவைகளும் கூட உற்பத்தி ஆகின்றன என்று அந்த முறையில் சொல்லப்பட்டது. ஆக பிரம்மந்தான் ஜகத்துக்கு காரணம், அந்த பிரம்மத்துக்கு ஜெகத்காரணத்தை ஒத்துக்காத மற்ற பட்சங்கள் எல்லாம் சரிப்பட்டு வராது. அதனால் முன் சொன்னதுக்கு விரோதம் எதுவும் இல்லை என்று ரெண்டாவது அத்தியாயம் காண்பிச்சு அவிரோதாத்தியாயங்கிற பட்டத்தோடு இது ரெண்டு அத்தியாயம் சேர்ந்து நமக்கு ஒரு பேர். அவள் அடிக்கடி சொல்வா, பிரம்மசூத்திரங்களை நாலு அத்தியாயமாக பிரித்தோம், முதல் அத்தியாயத்துக்கு காரணாத்தியாயம் பேர், ரெண்டாவது அத்தியாயத்துக்கு அவிரோதாத்தியாயம் பேர். ஆனால் இந்த ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரு பேர் இருக்குது, சித்தத்விகம். சித்தமாக ஏற்கனவே இருக்கட்ட எம்பெருமானை பற்றி அது தெரிவு சொல்கிறதுனால அதை சாய்கிறார். இது பிரதமேன அத்தியாயத்வயேன முமுக்ஷுபி உபாசியம் நிரஸ்த நிகில தோஷகந்தம் அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணம் நிகில ஜகதேக காரணம் பிரம்ம இது பிரதிபாதிதம். ஸ்ரீபாஷி தான் பண்ணிட்டு முதல் ரெண்டு அத்தியாயத்தினால மோட்சம் போடுங்கிறவாள்லாம் உபாசிக்க வேண்டியதாய், ஒரு தோஷமும் தன்னிடம் ஒட்டாததாய், எல்லையில்லாத மிக உயர்ந்த கணக்கில்லாத கல்யாண குணங்களுடைய கூட்டத்தை உடையதாய். கல்யாண குணங்களை உடையதுன்னு சொன்னால் அது திருப்தி கிடையாது, கல்யாண குணங்களுடைய கூட்டம். ஏன்னா திருவேங்கமடியானுக்கு போடுற உண்டியில் பணத்தை அஞ்சு ரூபா பத்து ரூபா எண்ண முடியாது, செலுத்தி செலுத்தி எண்ணணும், அதை கூட எண்ண முடியாது கூட இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்காக தான் பாஷ்யக்கார ஒருத்தர் தான் இந்த எக்ஸ்பிரஷன் தீபத்தில் இருக்குது முன்னாடி சொல்கிறோம், கல்யாண குணாகரம் பிரம்ம வாஸ்தவா கொஞ்சம் சாஸ்திரமும் தெரியும் நமக்குன்னு சொல்லணும், ஒரு கதை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்கரம்ங்கிற சப்தமானது சம்ஸ்கிருதத்தில் புள்ளிங்க, நித்திய புள்ளிங்க, ஆக்கரகான்தான் வரும், ஆக்கரம்னு தினப்பூசி லிங்கமாக மாறவே மாறாது, நித்திய புள்ளிங்கம் சுரங்கம்னு அர்த்தம். அவள் நிகில கல்யாண குணாகரம் பிரம்ம அப்படின்னு பாஷ்யக்காரன் சாதிச்சிட்டார்.
எப்படியா ஆக்கிரத்தை நபுசுகலாம் பண்ணினார் கேட்டான். பண்ண முடியாது அப்படின்னா, அதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது அதனால் பண்ணினாருன்னா, அது பண்ணுறதுக்கு என்ன வழின்னு கேட்டான். நிகழ கல்யாண குணானாம் ஆக்கராகா எஸ்ய தது, கல்யாணம் கொண்ட சுரங்கம் எதுக்கு இருக்கோ அப்படின்னு சொன்னால் அதை பகுபிரிகை சமாசமாக பண்ணினா, அன்மொழி தொகையாக பண்ணினா அந்த பகுபிரிகை சமாசத்துக்கு மட்டும் ஒரு பவர் உண்டு, அது லிங்கத்தை மாற்றி விட்டு. அதுக்காக நிகழ கல்யாண குணாகரம் பிரம்மன் பண்ணும். இப்படி கட்டப்படும் வேண்டமா, நிகழ கல்யாண குணா கரகா நாராயணகான்னு போடலாம். யார் கேட்டா வர மட்டும் நல்லா பார்த்து, இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வேற சம்பிரதாயத்தில் கிடையாது, வேற லிட்ரேச்சரில் பார்க்க முடியாது. சமஸ்த கல்யாண குணாகரம் பிரம்ம பாஷ்யக்காரருக்கு தான் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு. அத்வைத புஸ்தகங்கள்லாம் அந்த எக்ஸ்பிரஷன் பார்க்கணும், வேற லிட்ரேச்சர்லையும் கிடையாது. சமஸ்த கல்யாண குணாகரம் அப்படின்னு போடாம, சமஸ்த கல்யாண குணாகரகா பிரம்மசப்தாபி வாச்சகா நாராயணகா ஜெகத்காரணத்தை நாராயணகா ஜெகத்காரணதையா பிரதிபாதிதகான்னு எழுத வேண்டிதானே. அத்தையத்துக்கு மெனக்கெட்டு பிரம்மசப்த நபூசிலிங்கமாக இருக்கு, அதுக்கு அப்ஜெக்டிவாக கொண்டு போய் போட்டு பகுவிரியாக கொண்டு போகணும்னா, அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு சொல்ல வேண்டாம். மிகா ரசிக்கிறேன் ஒன்று, அதை வெறும் தற்புரட்டமாக போட்டால் சகல கல்யாண குணகா கல்யாண குணானா மாகர கருணாகரகா, கல்யாண குணங்களுக்கு தான் சுரங்கமாக இருக்காருன்னு ஆகிடும். பகுவிரியாக போட்டால் பல கல்யாண குணங்களுடைய சுரங்கங்களை உடையவர் நான், சுரங்களுக்குகளே நம்ம எண்ணிக்கை இல்லை. அப்புறம் அதில் எவ்வளோ டன் கோல்டு இருக்கிற அப்புறம் பார்த்தோம். அதற்காக பாட்சியக்காரர் பாருங்க, கல்யாண குணங்களுக்கு சுரங்கம் அவன் சொல்கிறான். அகர சர்வ வித்யானாம் ரத்னானாம் இவ சாகரகா குணைரஸ்ய திருப்தாஸ்மா எஸ்ய மத்சரினோ வயம்னு ருத்ரா ராட்சசங்கிற டிராமாவில் ஒரு ஸ்லோகம். சாணக்கியரை பார்த்து ராட்சசங்கிற மந்திரி சொல்கிறான், ஆகர சர்வ வித்யானா எல்லா வித்தியைகளுக்கும் சுரங்கண்டாய்வன், ரத்னானாம் இவ சாகரா ரத்னங்களுக்கு சமுத்திரம் போல. ஆனால் இவனை கண்டால் நமக்கு திருப்தியோ இல்லை, குணைரஸ்ய திருப்தாஸ்மா, ஏன்னா அவன்கிட்ட நமக்கு மாத்சரிய இருக்கு. எஸ்ய மாத்சரியோ மாட்டுக்குள்ள ரொம்ப கெட்டிக்காரி, என்ன தள்ளி பண்ணுறா, கம்ப்யூட்டர்லேயும் வேலை செய்கிறா சம்பாதிக்கிறா, ஆற்றுல உதவுனே மனுஷாரு கிட்டிக்கிறா, ஆச்சாரமாக இருக்கா, இருந்தாலும் மாமியாருக்கு மாட்டு போன்கிறதுலாம் திருப்தி வரல. அந்த மாதிரியான நிலைகள் இங்கேயில் வேறு இடத்துல இருக்க முடியும். அதுக்காக ஆக்கரகான்ற அந்த இடத்துல விசாகதத்தன் முதலாராட்சம் எழுதினவனு போட்டிருக்கான். புள்ளிங்க வரத்தை போட்டு சாணக்கியன கடல் கல்விகளின் சுரங்கம்னு சொன்னான். பாஷ்யக்காரர் அப்படி சொல்லலை, சகல கல் சமஸ்த கல்யாண குணாகரம் பிரம்ம. ஏன் இப்படி பண்ண, ஆகர சப்த சமஸ்த கல்யாண குணாகரகா பிரம்மன் போட்டார்னா எந்த சமஸ்கிருத வாத்தியாரும் அதுக்கு மார்க் குறைக்கவே முடியாது. ஏன்னா ஆகர சப்தம் புள்ளிங்க இருந்தால் சுவாமி மாறாது, இல்லை எல்லா குணங்களுக்கும் ஆக்கரமாக சுரங்கமாக பிரம்மம் இருக்குன்னு போட்டார்னா ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை மெனக்கட்டு தந்தாலும் ஆக்கரம்னு போட்டு அதை நம்புசுகளுக்கு கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தார்னா, விக்கிரகம் சொல்லும், சமஸ்த கல்யாண குணானாம் ஆகராக எஸ்ய, பல கல்யாண குணங்களுடைய சுரங்கங்கள் யார்கிட்ட இருக்கும்னு. இப்போ முன்னக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, அதுதான் எங்கள் பெருமான. ஆச்சா சரி போட்டோம். இது பிரதமேன அத்தியாய துவயேன முமுட்சுபி உபாசியம் நிரஸ்த நிகில தோஷகந்தம் அனவதி அதிஜய அசங்கேய கல்யாண குணகணம் நிகில ஜகத ஏகாகாரணம் பிரம்ம இது பிரதிபாதிதம். அடுத்த ரெண்டு அத்தியாயம் பண்ணுறது சாத்தியத்திகம், இது ஏற்கனவே பிரம்மம் இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நாம் என்ன பண்ணணும்னு சொல்லணும், ரெண்டு சாதிக்கணும். என்னன்னா உத்தரேன துவயேன பிரம்மோபாசன பிரகாரகா, அந்த பிரம்மத்தை உபாசித்து மோட்சம் போகணும் இல்லையோ, அந்த பிரம்மோபாசனம் செய்யும் வழி என்ன அப்படின்னு காண்பிக்கிறது மூன்றாவது அத்தியாயம். தத் பலபூத மோக்ஷஸ்வரூபஞ்ச, அப்படி நாம் பிரம்மத்தை உபாசித்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன், முக்கியமான பலனான மோட்சம், இங்கேயே கிடைக்கக்கூடிய சில பலன்கள், இவைகளையெல்லாம் பற்றி பலாத்தியாயம்னு சொல்லக்கூடிய நாலாவது அத்தியாயத்தில் ஆராயப்படும். காரணாத்தியாயமாச்சு, அவிரோதாத்தியாயமாச்சு, சாதனாத்தியாயம்னு சொல்லக்கூடிய உபாசனாத்தியாயம் மூணாவது அத்தியாயம் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் பலாத்தியாயம் முடிஞ்சு போச்சு. பாஷசங்கரம் முடிஞ்சு போச்சு, சம்பார இடங்கள் அனுப்பிட்டு ஆனால் அதில் மூணாவது அத்தியாயத்தில் இருக்கு மறுபடியும் அது சுருக்கம்னாலும் மனசில் பதிவு சார். தத்ர திருத்தி எஸ்ய பிரதமே பாதை, பெருமானார் பங்குகள் அத்தனையும்
பிரம்மோபாசிஷோத்பத்தையே ஜீவஸ்ய சம்சரதோ தோஷா கீர்த்திதாக உபாசிஷா. உபாசனம் பண்ண வேண்டும் என்ற வேட்கை சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் தான் இது ஒரு சார் டிசைடரேட்டிவ்னு ஒன்று சொல்லுவாங்க. கச்சதி அப்படின்னா போகிறான்னு அர்த்தம். அகம் கச்சாமி நான் போகிறேன், போக விரும்புகிறேன்னு என்ன பண்ணுறது ஐ வாண்ட் டு கோ, நான் போக விரும்புகிறேன். தமிழில் சொல்லணும், சம்ஸ்கிரிட்டில் சொல்லணும். அவன் சான்ஸ்கிரிட்டில் அதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஒரு ஃபார்முலா போட்டான். அதை வந்து ஒவ்வொரு வர்பு ரூட்லேயும் இப்படி ஒரு பதங்களை எழுத்துக்களை எழுத்தினி ஆஸ் பர் யூல் போட்டேன்னா அந்த விருப்பத்தை காண்பிக்கிறேன்னு ஒரு வர்பு வந்துடும். அகம் ஜிகமிஷாமி நான் போக விரும்புகிறேன். என் கிளம்பிட்டி அப்படின்னா ஆம் ஜிகமிஷாமி அப்படின்னா தீர்ந்து முடிச்சு போயிட்டேன். ஆம் அகம் கந்து மிச்சாமி நீட்ட வேண்டாம். அந்த லாங்குவேஜ் பர்ஃபெக்ட். ஜிகமிஷா ஜிகமிஷை இருக்கா சுவாமிக்கு அப்படின்னா இல்லை இல்லை உட்காந்துக்கிறேன். அந்த அதே மாதிரி உபாசிசிஷா உபாசிஷனா உபாசித்து மிச்சா பகவானை உபாசிக்க வேண்டும் என்ற விருப்பம் உண்டாவதற்காக. ஏன்னா அப்போதான் பகவான்கிட்ட போகணும்னு தோணும் உபாசனை பண்ணி. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு சம்சாரத்தில் இருந்தால் என்னென்ன கட்டம் வரும்னு காட்டிக்கலாம். ஆக அதற்காக மூன்றாவது அத்தியாயம் முதல் பாதம் ஜீவஸ்ய சம்சாரதோ தோஷாக கீர்த்திதாக. ஜீவன் சம்சாரத்தில் என்னென்ன கட்டப்படுறான், இங்கிருந்து புண்ணியகர்மா பண்ணி யாகம் பண்ணி சொர்க்கம் போய் அந்த கர்மா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான புண்ணியகர்மாவை அனுபவித்தான், போகிறச்சே இருந்து திரும்பி வரச்சே என்ன பாடுபடுறான். அது வேறு ரொம்ப ஆச்சரியமான விடியோ. ஒரு நெல்லுக்குள்ளே பூந்துக்கிறான், கடைசியில் அந்த நெல்லை ஒருத்தர் சாப்பிட போகிறார். அவர் வயதுலேருந்து ஒரு பிள்ளையா அவன் வரணும், அவர் வயதுலேருந்து அம்மாவுக்கு போய் கர்ப்பமாகி பிள்ளையாக பிறக்கணும். பகவான் எப்படியெல்லாம் வச்சுருக்கான், அந்த நெல்லை அடிக்கிறச்சு இவனுக்கு வலிக்காமல் நெல்லாக இருக்கிறச்சு இவனுக்கு தான் அடி வரும். அவர் கூட உட்காந்துருக்கான், ரொம்ப கட்டம் அது. அண்ணா ஆப்ரேஷன் பண்ணி நான் அந்த டாக்டர் சொன்னான் உனக்கு வலிக்காது குத்தினா, நான் லோக்கல் போட்டிருக்கேன் ஆனால் நான் கத்தியை கொண்டு வரேன்னு தெரியும் கிட்டக்க, அதுலேயே தேர்ந்து பண்ணிடாது அப்படின்னு. அந்த மாதிரி ஓங்கி உலக்கையால் இடித்தான்னா அந்த நெல்லுக்கு தான் அடி. அதில் உட்காந்துருக்கிற ஜீவாத்மா இங்கே ஒரு நெல் ஜீவாத்மா ஒன்று இருக்குது, கூடவே வை சொர்க்கத்திலேருந்து திரும்பி வந்த ஆத்மா இருக்காது, இவருக்கு அடி கிடையாது. அப்புறம் இவருக்கு துன்பம் இருக்காது. என்ன ஐயோ அவன் தூக்கிறச்சே இவருக்கு துன்பம் வந்துடுமே என்னாச்சுக்கோங்கோ. இவன் படுற பாட எல்லாத்தையும் சொல்கிறது பருத்தி பட்ட பாடுங்கிறார் ரகசியத்திலே சாரத்தில். அத்தனை பாடையும் படுறான், அப்பா இனிமேல் இந்த மாதிரி இருக்காமல் இருக்கு வழி என்னன்னு சம்சாரத்திலேருந்து தீவிர வைராக்கியம் வரும். ஏற்கனவே வைராக்கியம் வந்து தானே ஸ்ரீபாஷ காலக்ஷேபம் பண்ணுறான், மறுபடியும் என்னையா வைராக்கினா அது ஆர்டினரி வைராக்கியம், இது சூப்பர் வைராக்கியம். ஏற்கனவே சர்ஃப் வந்து இது மார்க்கெட்டில் போகிறாது, சூப்பர் சர்ஃப் வரும். இந்த வைராக்கியம் இருந்தால் தானே மோட்சத்துக்கு துறை வரும். ஆகையினால ஜீவசிய சம்சாரதோ தோஷாக கீர்த்திதாக மூன்றாவது அத்தியாயம் முதல் பாதத்தில் வைராக்கிய பாதத்தில். தித்தீயேஜ உபாசிசிஷோத்பத்தய ஏவ பிரம்மணகா நிரஸ்த நிகில தோஷதா கல்யாண குணகராத் கல்யாண குணாகரதா ரூப உபயலிங்கதா பிரதிபாத்தியதே. அவனை நம்மளுக்கு இவ்வளோ தோஷம் இருக்கு, போய் சேர வேண்டிய இடத்துல இருக்கிற ஆசாமி இதே மாதிரி இருந்தானே லாபம். நானும் ஒன்று மாதிரி தாண்டா இருக்கிறேன்னா இல்லை, அவர் எப்படி இருக்காருன்னா தோஷமே கிடையாது அவர்கிட்ட, கல்யாண குணத்துக்கு ஆக்கிரமாகவே இருக்கார். அப்பேற்பட்ட ரெண்டு அடையாளம் இருக்கு பகவானுக்கு, ஸ்பெஷல் உபயலிங்கம் ரெண்டு அடையாளம். ரெண்டு அடையாளம் என்ன, ஏய பிரத்யேகன் கல்யாணம் கல்யாண குணைக்கத்தான் அது ரெண்டு. இது உபயலிங்க பாதம் என்கிற மூன்றாவது அத்தியாயம் இரண்டாவது பாதத்தில் சொல்லப்பட்டது. திருத்தீயே தூ மூன்றாவது பாதத்தில் பிரம்ம உபாசனைகத்த நானாத்த விசார பூர்வகம் உபாசனேஷு உபசம்ஹாரியாக உபசம்ஹாரிய அனுபசம்ஹாரிய குண விசேஷா பிரபஞ்சிதாக. சரி, ஏதாவது ஒரு பிரம்ம வித்தியன்னு சொல்கிறா, அதை எடுத்துகிட்டு பகவானை தியானம் பண்ணினா மோட்சம், அதை எடுத்துகிட்டு பிரம்ம வித்தியை எடுத்துக்கணும்னா அந்த பிரம்ம வித்தியை பல வேதங்களில் சொல்லியிருக்கு. ஒரே பிரம்ம வித்தியை, ஒரே வைஸ்வரர் வித்தியனா, ஒரே சாண்டிலி வித்தியை சாம வேதத்தில் சொல்லியிருக்கு, பிரகதாரண்யத்துலேயும் சொல்லியிருக்கு. அப்போது என்ன பண்ணுறது, இங்கே சொல்லியிருக்குது கொஞ்சம் குணம் அங்கே கொஞ்சம் குணம்னு சேர்த்துக்கணுமா வேண்டாமா, எங்கே சேர்த்துக்கணும் எங்கே சேர்த்துக்கூடாது, இந்த விஷயங்களெல்லாம் தெளிவுபடுத்துறது மூன்றாவது பாதம். சதுர்த்தேது நாலாவது பாதம் உபாசனசிய வர்ணாசிரம தர்ம இது கர்த்தவியதா கர்த்தமுக்தம். அந்த உபாசனம் பண்ணுறது மட்டும் அப்படியே சும்மா பண்ண முடியாதுப்பா,
ஒருவருடைய வர்ணாசிரம தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணணும். வர்ணாசிரம தர்மத்தின் பேசிஸில் பண்ணணும். எங்கேயாந்து ஸ்ரீபாஷ காலக்ஷேபம் கொடுத்துருக்கா அத்தனை நாள் கடைசியில் சொல்லி இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல போகிறேன், தெரிஞ்சுக்க வேண்டாம் பண்ணி டேரக்டர் ஒரு ஆளை கொண்டு டை அம்மா சொல்கிறா பிள்ளைய டை ஹோம்ஒர்க் பண்ணுறியா கடைக்கு போகிறியா அப்படின்னா அவளுக்கு கடைக்கு போகணும் பிள்ளை ஹோம்ஒர்க் பண்ணுறியா கடைக்கு போகிற அம்மா கடைக்கு போகிறேன்னு கிளம்பிட்டான் ஒன்று. ஹோம்ஒர்க் பண்ணுறது கஷ்டம் போர், அதனால் பக்தி யோகத்துக்கு வந்து இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொன்னால்தான் நம்ம கிடைச்சக்கூடிய பிரபத்தியில் உள்ள ஈடுபாடு நிறைய வரும். அது பெரிய முக்கியம், அதுக்காக இதுன்னு தெரிஞ்சுக்கணும் அவசியம். சதுர்த்தேது உபாசனசிய வர்ணாசிரம தர்ம இது கர்த்தவியதா கத்துவம். வர்ணாசிரம தர்மம் இல்லாமல் பக்தி யோகம் இல்லை. அகரஹரஷ்டியமான வர்ணாசிரம தர்ம அனுகிரீததுபாசன ரூபதத் சமாராதன பிரீதா. அது சந்தியாவந்தனம் இல்லாமல் இல்லை தரு. ஆனால் ரொம்ப பேர் ஸ்ரீபாஷியமே காலக்ஷேபம் பண்ணுறா சந்தியாவந்தனம் பண்ணல நாளைக்கு படிக்கலாங்கிறாங்க, அது ரொம்ப சேர்ந்து போட்டோம். சதுர்த்தே அத்தியாயே நாலாவது அத்தியாயத்தில் பிரம்மோபாசன பல சிந்தா கிரியதே. இந்த பிரம்மோபாசனத்துக்கு பலன் எப்படிங்கிறது சொல்ல முடியும். தத்ர பிரதமே பாதையில் முதல் பாதத்தில் பிரம்மோபாசன பலம் பக்தும் உபாசன ஸ்வரூப பூர்வக உபாசன அனுஷ்டான பிரகாரக வித்யா மாஜ்ஞ்ச உச்சதே. பிரம்மோபாசனத்தில் என்ன பலன் கிடைக்கும் தெரியறதுக்காக முதல்ல உபாசனம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதை மூணாவது அத்தியாயத்திலே சொல்லிடுவோம் ஏன் இங்கே சொன்னார்னு ஒரு கேள்வி. அதாவது அந்த உபாசனம் பண்ணினால் பலன் நிச்சயம்தான். ரெண்டாவது உபாசனம் பண்ணுறதே பலம் மாறி இருக்கும். அதுக்காக தான் வியாசரம் அவ்வளோ கொண்டு வச்சுருக்காரு. அந்த அனுஷ்டான பிரகாரம் பிரம்மோபாசனத்தை எப்படி அனுஷ்டிக்கணும், அதே மாதிரி அந்த வித்யைக்கு என்ன பெருமை, பிரம்மோபாசனத்தை அனுஷ்டித்தா என்னென்ன கிடைக்கும். பிரம்மோபாசனம் அனுஷ்டிக்க தொடங்கினவுடனே அவ்வளோதான் நம்மளுடைய சஞ்சித பாபங்கள் புண்ணியங்கள் டா டனால் எவ்வளோ நல்லா இருக்குது. அதுக்காக திதி ஏதும் பிரம்ம உபாசீனானாம் பிரம்ம பிராப்திகத் உபக்ரம பிரகார சிந்திதா உத்கிராந்தி பாதம்னு சொல்கிறோம். ரெண்டாவது பாதத்தில் இந்த ஜீவாத்மா பிரம்மத்தை அடையிறதுக்கு போகிற ரூட்டுக்கு எப்படி போகிறதுன்னு அது அந்த யாத்திரை தொடங்கும் விஷயம் சொல்லப்படுது. ஏது அர்ச்சிராதி கதிஸ்வரூபம், அதில் மூன்றாவது பாதத்தில் அர்ச்சிராதி கதியினுடைய ஸ்வரூபம் சொல்லப்படும். அர்ச்சிராதி கதின்னா என்ன ரூட்டில் போகிறோம், அது ரூட்டில் எப்படி இருக்கும், யார் யார் இவளை ரிசீவ் பண்ணுவா அப்படின்னு அவள் பேரெல்லாம் என்ன வரிசையில் வருங்கிறது சொல்லு. இன்னொரு விஷயம் சொல்லி இந்த ரூட்டில் போனால் தான் பிரம்ம பிராப்தி. அர்ச்சிராதினா ஏவ பிரம்ம பிராப்தி விதிச பிரதிபாத்தியதே. இந்த அத்தியாயத்துடைய கடைசி பாதம் இருக்குது நாலாவது பாதம். சதுர்த்தே தூ முக்தஸ்ய பிரம்ம அனுபவ பிரகார சிந்தியதே. பிரம்மத்தை எப்படி அனுபவிப்பான், ஒரு சரீரமோ ரெண்டு சரீரமோ மூணு சரீரமோ, சரீரம் எடுத்துக்கணும் சரீரம் எடுத்துக்கா முடியும், இப்படியெல்லாம் பிரம்மத்தை அனுபவிப்பான். திரும்பி வர மாட்டான், சங்கல்பத்தினாலே இவருக்கு எல்லாம் கிடைக்கும். பரபிரம்ம சங்கல்பத்தை அனுப்பிடுமா, இவருக்கு ஸ்வரூபம் இயற்கையான ஸ்வரூபம் ஆவித்வைஸ் வந்து கிடச்சிக்கும். இவைகள் சொல்லப்பட்டது.